இந்த துறைக்கு பணி தான் முக்கியம். எந்த அளவுக்கு பணிகிறானோ முருகா ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா குரக்க மகர்ஷி ஐயா அருணிகநாதா நீங்களாம் பெரிய மகான் தாயே என்னை ஒரு பார்வை பார் என்று எவன் சொன்னால் அவனை கை கொடுவார். என்ன அவனுக்கு கண்டுக்கப்போ அடியே நீ பெற்ற பேரின் பற்றி அடியேன் பெற வேண்டும். நீ பெற்ற மரணமில்லா பெருவோடு அடியேன் பெற வேண்டும். நீர்தான் அருள் செய்ய வேண்டும். அதுக்கு ஒன்று ஆற்றல் உண்டு உனக்கு. அப்போ என்னடா புண்ணியம் செஞ்சு கேட்டான். என்றைக்கு ஒன்று ஆபத்து சொன்னால் அன்றைக்கே பூஜை செஞ்சிட்டேன். அருணிகநாதா பதினஞ்சு முடிவா குரக்க மகர்ஷி ஐயா முருகா அகத்தியசா என்று சொன்னேன் அன்றையே நான் புண்ணியவான் தான். போதந்தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதந்த நிமித்தி புண்ணியரானார். அவெல்லாம் புண்ணியவான்கள். யாரும் பாவியாக ஞானியாக முடியாது. பாவிகள் ஞானியாக முடியாது. சரி அப்போ வாய்ப்பில் என்னடா புண்ணியவான் திருவடியை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னார். இப்போ நாங்கள் பூஜை செய்திருக்கோம். ஆசான் அகத்தியசை கட்டுவோம். நாயினை கடைக்கட்டையாக என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும். கேட்டது ஆசான் திருமொழி தர வேண்டும். அகத்தியனை கேட்டுக்கும் கேட்டதுனால தான் வாய்ப்புக்கு கேட்கணும். நாக்கு தழும்புறபடி கேட்கணும். ஒரு நாள் அருள் செய்ய மாட்டார்கள். நாம் செய்ய 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 பாவம் குறையும்.